தி செக்யுலர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நீ நம்ம கூட அரச விமர்சகர் ஹரிஷ் அவர்களும் நினைச்சிருக்காங்க. பிரதர் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரைட்டு. தமிழ்நாடு முழுவதும் எங்கே திரும்பினாலும் போதை கலாச்சாரம் ஒரு சைடு இருந்தாலும் சிறார்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமையை அதிகரிச்சுட்டே இருக்கு. சிறார்கள்னு சொல்ல முடியாது, ஒட்டுமொத்தமாக பாலியல் வன்கொடுமை அதிகரிச்சுட்டு இருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாட்டில் நீங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாத ஒரு சூழல் இருந்துட்டு வரதை பார்க்க முடியுது. இன்னும் சொல்ல போனோன்னா, இந்த ஒரு மாத காலத்தில் மட்டும் 10 மேற்பட்ட பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடந்திருக்கு. அதில் 4 சம்பவங்கள் குழந்தைகள் சம்மந்தப்பட்டதாக இருக்குது. இன்னும் சொல்ல போனோம்னா, இங்கே தாம்பரம் அடுத்து நடந்த சம்பவமாகட்டும், சென்னையில் இன்னொரு 10 குழந்தைக்கு நடந்த சம்பவம், அதே மாதிரி என்சிசி கேம்ப்ஸ் நடத்துகிறேன்னு சொல்லிட்டு 2 விவகாரங்கள், இன்னொரு விஷயம் கூட இப்போ வந்திருக்கு. ஒரு மனநல ஆலோசகர் ஒரு 50 குழந்தைகளுக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்துருக்காரு. அப்படிங்கிறது குட் டச் இது பேட் டச் சொல்லி கொடுக்க போயிருக்காரு. குட் டச் பேட் டச் சொல்லிக் கொடுக்க போனவரே அவரே வந்து இப்படி நடந்திருக்காரு. அப்படிங்கிறப்போ பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் தான் இன்றைக்கி இருக்குது. இதெல்லாம் வந்து கவனிக்க வேண்டிய இடத்துல முதல்வர் இருக்கார். ஏன்னா காவல்துறை அவருக்கு கீழே தான் இருக்குது. ஒரு ரிவ்யூ மீட்டிங் போட்டு என்ன மாதிரியான பாதுகாப்புகள் ஏற்படுத்தலாம், எதெல்லாம் பண்ணால் அவங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது அவர் தான் ஆலோசனை பண்ணி ஒரு ரிவ்யூ மீட்டிங் போட்டு பண்ணணும். பட் அது அப்படி எதுவும் பண்ண மாதிரி தெரியல. அதனால் கூட இந்த விஷயங்களில் அரசு எதுவும் பெரிய அளவில் கண்டுக்காது அப்படிங்கிற ஒரு தைரியம் வந்திருக்கலாம் சிலருக்கு. அதனால் அப்படி நடந்துகிட்ருக்கோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தொடர்ந்து எழுதிட்டுருக்கு. இப்போது ஒரு இடத்துல ஒரு கொலை சம்பவமோ திருட்டு சம்பவம் நடக்குதுன்னா நம்ம காவல்துறையும் நம்ம சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லி திமுக அரசை நம்ம கண்டிக்கலாம். ஆனால் பாலியல் வன்கொடுமை நடக்கும்போது அதை நம்ம எப்படி அதை நம்ம தடுக்கிறது? ஏன்னா இங்கே நம்ம இந்த மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறோம், திமுக அரசாங்கத்தில் இந்த மாதிரியான பாலியல் தொல்லைகள் வந்து அதிகரிக்கும்னு சொன்னோம்னா அதுக்கு நாங்கள் எப்படிங்க பொறுப்பாக முடியும்? நீங்கள் கொஞ்சம் நீங்களாக யோசிங்க அப்படின்னு சொல்லி பகுத்தறிவியோட யோசிங்க அப்படின்றாங்க. இல்லை, இப்போ இந்த விஷயத்தில் வந்து நம்ம அந்த ஒரத்தநாடு பெண்ணுடைய விஷயம் எடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த பெண் வந்து தானே முன் வந்து புகார் கொடுக்க போகிறாங்க. பட் அவங்களோட புகாரை வந்து அக்செப்ட் பண்ணிக்காமல் ஒரு 15 இழுத்தடிச்சு அந்த அவங்களை வந்து ஒரு 28 கிலோமீட்டர் பயணிக்கு வச்சு மருத்துவமனைக்கு போக சொல்லி, அங்கே வந்து நீங்கள் சீட்டு வாங்கினா தான் நாங்கள் வந்து கேஸ் ஃபைல் பண்ணுவோம்னு சொல்லி அந்த மாதிரி இழுத்தடிப்பு சம்பவங்கள் நடந்தது. இங்கே சென்னையிலையும் வந்து ஒரு அந்த 10 குழந்தைக்கு நடந்த அந்த சம்பவத்தில் அந்த குழந்தையோட பெற்றோர்கள் புகார் கொடுக்க போகிறாங்க. அவங்கள வந்து காவல்துறையினர் தாக்கியிருக்காங்க. இப்போ வரைக்கும் தாக்குனாங்களா தாக்கலையாங்கிறதெல்லாம் காவல்துறையே இன்னும் பதில் சொல்லலை. ஆனால் அவங்களுக்கு வந்து நாங்கள் முறைப்படி எஃப்ஐஆர் பதிவு பண்ணி கொடுத்துட்டோம் அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்களே தவிர தாக்குனாங்களா தாக்கலையாங்கிறது அந்த விஷயத்துக்குள்ளேயே அவங்க போகலை. இப்போ வரைக்கும் இப்படியான சம்பவங்கள்லாம் தொடர்ச்சியாக நடக்கும்போது அந்த குற்றங்கள் தொடர்ச்சியாக குற்றங்களில் ஈடுபட்டு வரவங்களுக்கு காவல்துறை வந்து பெரிய அளவில் நடவடிக்கை எடுக்காதுங்கிற தோற்றம் தானாக வந்துடும். அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு இன்னும் அது பூஸ்தான் கொடுக்கும், அவங்களுக்கு இன்னும் அது தைரியத்தை கொடுக்கும். அது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிறதுக்கு அதுதான் தூண்டுகோலாக அமையும். அதையெல்லாம் தடுக்க வேண்டிய இடத்துல காவல்துறை தான் இருக்குது. அவங்க வந்து துரிதமாக செயல்படணும். ரெண்டாவது, இந்த மாதிரி டாஸ்மாக் கடைகள் அங்கங்கே திறந்து வச்சுருக்கிறது, இன்னும் சொல்லப்போனால் போதைப் பொருட்கள் அதிகமாக புழங்குறது, இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான குற்றங்களில் ஈடுபடுறதுக்கு பல தூண்டுறதாகவும் பார்க்க முடியுது. அவங்களுடைய மைண்ட் செட் அப்படியே மாற்றி அவங்கள வந்து இந்த மாதிரியான ஒரு நிலைக்கு கொண்டு போக சூழல ஏற்படுத்துது. அதனால் கூட இந்த குற்றங்கள் அதிகரிக்கிறத பார்க்குது. இது எல்லாத்துக்குமே வந்து இன்றைக்கி இருக்கிற அரசாங்கம் தான் காரணமாக இருக்காங்க. அதனால தான் அரசாங்கத்துக்கு மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறது. ஆனால் இது மாதிரியான பிரச்சனைகள் வந்து திமுக அரசும் இல்லை, அதிமுக இருந்தப்போ இருந்ததுன்னு சொல்லப்படுது. ஆனால் இப்போ அதிமுக வந்து நாங்கள் பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக நாங்கள் வந்து போராட்டம் பண்ண போகிறோம், திமுக அரசை கண்டிக்கிறோம்னு சொல்லி இப்போ ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது, நியாயமாக இருக்குமா? அதிமுக ஆட்சி காலத்தில் இன்னும் சொல்லப்போனால் குறிப்பாக ஒரு விஷயம் வந்து ரொம்ப புதகரமாக ஆக்கப்பட்டுச்சு. அது என்னென்னா பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவம். அந்த சம்பவத்தில் தனபால் அவர்களுடைய பேரை வந்து சம்பந்தப்படுத்தி திமுகவில் சேர்ந்தவர்கள்லாம் வந்து பெரிய அளவில் பிரச்சனையை உண்டாக்குனாங்க. ஆனால் உண்மை என்னென்னா அந்த சம்பவத்தில் தனபால் அவர்கள் தலையிட்டதால தான் அந்த பெண்ணுக்காக வழக்கே பதிவுபட்டது. இன்னும் சொல்லப்போனால் அந்த பெண்ணுக்காக நீதிமன்றத்தில் ஆஜரானது அதிமுக வழக்கறிஞர். அந்த பெண்ணுக்கு இவ்வளவு பிரச்சனைகளை கொடுத்தா அந்த பாலியல் வன்கொடுமை செய்தவர்களுக்காக ஆஜரானவங்களில் பெரும்பாலான வழக்கறிஞர்கள் திமுகவை சேர்ந்தவர்கள். இப்படியான சூழல் தான் அன்னைக்கு இருந்தது. அதிமுக ஆட்சி காலத்தில் நிறைய குற்றங்கள் நடந்திருக்கு, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்திருக்கு. ஆனால் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு உடனடியான நடவடிக்கை பார்க்க முடிஞ்சது. உடனடியான நடவடிக்கை அப்படி இல்லைன்னா சம்மந்தப்பட்ட அந்த பகுதியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினரோ இல்லை அமைச்சரோ அவங்க வந்து தலையிட்டாங்க அப்படின்னா உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுது. ஆனால் இங்கே இன்றைக்கி வந்து காவல்துறையினருக்கு ஒரு ஃப்ரீயாக எந்த ஒரு ஃப்ரீ சார்ஜுமே கொடுக்கல. அவங்களுக்கு ஃப்ரீ ஹேண்ட் இல்லாமல் அவங்க வந்து கட்டி போடப்பட்ட நிலையில் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து சுதந்திரமாக செயல்படுங்கன்னு சொன்னால் மட்டும்தான் அவங்களால செயல்பட முடியும். எப்படி நீங்கள் வந்து எங்கள் ஆளுங்க மேலே நீங்கள் கை வைப்பீங்க அப்படின்னு சொல்லி திமுக மாவட்ட செயலாளர் கிளை செயலாளர் வந்து எல்லாரும் கட்டப்பஞ்சாயத்து செய்கிற அளவுக்கு வர்றது தான் காவல்துறையால் இன்றைக்கி ஒன்றுமே செய்ய முடியாத நிலை இருக்குது. அதெல்லாம் இன்றைக்கி வந்து பெரிய பிரச்சனையாக மாறிட்டு இருக்கிறதா பார்க்க முடியுது. அதனால தான் திமுக அரசு மேலே இவ்வளோ குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது. அதை மையமாக வச்சு தான் இன்றைக்கி அதிமுகவும் போராட்டங்கள் நடத்தியிருக்காங்க. அதை தாண்டி
அங்கங்க அதிமுக ஆட்சி காலத்தில் வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து முதலமைச்சரை பொறுப்பெடுத்த உடனேயே 500 டாஸ்மாக் கடையில் குறைச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவங்களுடைய பிறந்தநாளுக்கு 500 டாஸ்மாக் கடைகளை குறைச்சார். இன்னும் சொல்லுமானா மிடாஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான நபர்களாக பார்க்கப்பட்ட சசிகலா அவர்களை வந்து அதிமுகவிலிருந்து விலக்கி வச்சதுக்கப்புறம் அந்த நிறுவனத்திலிருந்து பெருமளவு லிக்கோர் வாங்குறத வந்து குறைத்தாங்க. இப்படி தான் வந்து டாஸ்மாக் விற்பனைகளை குறைக்க பார்த்தாங்க அவங்க. ஆனால் இப்போ இருக்கிற ஆட்சியாளர்களை பார்த்தோம்னா இவங்க வந்து டாஸ்மாக் விற்பனையை வந்து குறைக்கிற மாதிரி தெரியல, இவங்க வந்து அதிகரிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வர ரிப்போர்ட்ஸ்லாம் சொல்லுது. இன்னும் சொல்லணும்னா அதிமுக ஆட்சியில் விற்கப்பட்ட அதிக எண்ணிக்கையை விட கூடுதலான எண்ணிக்கையில் விற்கணும்னு சொல்லி டார்கெட் வச்சு போகிறதா தான் சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான குற்றங்களில் ஈடுபடுபவர்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுனால அதையும் எதிர்த்து அதிமுக இன்னைக்கு குரல் எழுப்பியிருக்காங்க. இதுதான் வந்து இன்னைக்கு நடந்த போராட்டத்துக்கான காரணம். இன்னைக்கு நடந்த போராட்டத்தில் ஒரு விஷயத்தை கவனிக்க முடிஞ்சது, காயத்ரி விக்ரம் அவங்ககிட்ட போயிட்டு ஒரு தனியார் செய்தி நிறுவனம் வந்து ஒரு பேட்டி எடுக்கிறாங்க. எடுத்துட்டு இருக்கும்போது அவங்க சில விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க. குறிப்பிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்னு சொல்லும் போது அவர் டக்குன்னு மைக் எடுத்துட்டு வேற ஒரு கேள்வியை ஆரம்பிக்கிறாரு. அப்போ காயத்ரி விக்ரம் வேற மாதிரி ரியாக்ட் ஆகுறாங்க. இந்த ஊடக புறக்கணிப்புன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, இது எப்படி நம்ம எடுத்துக்கிறது? அதிமுக பொதுச்செயலாளர் அதாவது சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதை பேசினாலும் அதை வந்து நேரடி ஒளிபரப்பாக செய்கிறது கிடையாது. இன்றைக்கி எந்த ஊடகமும் செய்கிறது கிடையாது. நியூஸ் டேவை தவிர்த்து வேறு எந்த ஊடகமும் அப்படி வந்து நேரடி ஒளிபரப்பு செய்தால் வந்து அவங்களுடைய நிறுவனம் சொல்லுவாங்க, அவங்களுடைய நிறுவனம்ங்கிறதுனால நியூஸ் டே பண்ணுறாங்க. வேறு எந்த நிறுவனமும் பண்ணுறது கிடையாது. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா அரசு கேபிள்லேருந்து உங்களை வந்து கடைசி இடத்துக்கு தள்ளிடுவோம் அப்படிங்கிற ஒரு மிரட்டல் இருக்குது. அதே மாதிரி அதிமுக சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து நீங்கள் வந்து பெரிதாக கொண்டு போனீங்க அப்படின்னா நாங்கள் வந்து உங்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்வோம் அப்படின்னும் ஒரு மிரட்டல் வந்து டிஏபிஆர் செக்ஷன்லேருந்தே வருது அவங்களுக்கு. ஸோ அதனால் வந்து பெரிய அளவில் இந்த இவருடைய போராட்டங்களாகட்டும் இவர் பேசுகிறதாகட்டும் எதுவுமே வந்து நேரில் ஒளிபரப்பு செய்கிறது கிடையாது. அதைத்தான் வந்து காயத்ரி விக்ரம் அவர்கள் ரொம்ப வெளிப்படையாக வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து எடப்பாடியார் அவருடைய பேர் எடுத்தாலே நீங்கள் வந்து அடுத்த கேள்விக்கு போயிடுறீங்க, ஏன் வந்து நீங்கள் வந்து மறைக்கிறீங்க இதெல்லாம் அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து நியாயமான கேள்வி. ஏன்னா இன்றைக்கி வந்து திமுக ஆட்சி காலத்தில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது, மக்களுக்கு எதிரான சம்பவங்கள் நிறைய நடந்துகிட்ருக்கு, மக்களுக்கு எதிரான பிரச்சனைகள் நிறைய இருக்குது. 800 விவகாரங்களில் வந்து திமுக எம்எல்ஏ தொடர்பு இருப்பதாலாம் ஒரு குற்றச்சாட்டு போயிட்டுருக்கு. திமுக எம்எல்ஏ வந்து அந்த கிராம மக்களுக்கு பணம் கொடுத்தார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. எந்த ஊடகங்கள் அதை விவாதிச்சிருக்காங்க? எல்லா ஊடகங்களும் இன்றைக்கி வந்து அதிமுகவில் எல்லோரும் ஒன்றிணைவாங்களா, அதிமுகவில் சேருவாங்களா, சசிகலா ஒன்றிணைவேன்னு சொல்கிறாங்க, எடப்பாடியார் ஒன்றிணை மாட்டோன்றாரு, இதை பற்றி தான் கிட்டத்தட்ட கடந்த 2 வருஷமும் இதான் ஓடிட்டுருக்கு. திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறமே இதுதான் டாப்பிக்காக போயிட்டுருக்கு. அப்படின்றப்ப என்றைக்கு தான் நீங்கள் வந்து திமுக ஆட்சியில் நடக்கிற அவலங்களை பேச போகிறீங்க? இதுதான் வந்து அவங்க கேட்க வேண்டிய கேள்வி, அதை தான் அவங்க கேட்டிருக்காங்கன்னு நான் பார்க்குறேன். இப்போ செய்தி ஊடகங்கள் வந்து ஒரு கட்டமைப்பை கட்டமைக்கிறாங்க. இந்த கட்டமைப்பை நம்ம ஓரமாக வச்சுட்டு இந்த ரெண்டு கட்சிகள் திமுக அதிமுக நம்ம எடுத்து பார்த்தோம்னா அதிமுக ரெண்டு கட்சிகளாக பிரிஞ்சிருக்கு, ரைட்டு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது பிளவுபடலை, அதிமுக ஒன்றாக தான் இருக்குது. அதுதான் அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் ஒன்றாக இருக்கு. அந்த தலைமை பிடிக்காதவங்க சிலர் வந்து விலகி இருக்காங்க. விலகி போனவங்களும் மறுபடியும் எடப்பாடி அவர்களை ஏற்றுட்டு வந்துட்டாங்க. இப்போ திமுக எடுத்துக்கிட்டோம்னா திமுக கட்சிக்குள்ளேயுமே மறைமுகமான சில உட்கட்சி பூசல் இருக்கதா சொல்லப்படுது. அது குறித்து தான் தொடர்ந்து நீண்ட நாட்களாக வந்து அமைச்சரவையில் மாற்றம், உதயநிதி வந்து துணை முதல்வர் ஆகணும்னு சொல்லி சில பேர் கோரிக்கை வச்சுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அது குறித்து முதலமைச்சர்கிட்ட கேள்வி கேட்கும்போது ஒரு எதுகை மோனையில் ஒரு பதில் சொல்கிறாரு, மாற்றம் இருக்கும், ஏமாற்றம் இருக்காது அப்படின்னு. இதை எப்படி பார்க்குறீங்க? யாருக்கு மாற்றம், யாருக்கு ஏமாற்றம்? அவர் குடும்பத்துக்காக இருக்கும், துரைமுருகன் அவர்களுக்கு ஏமாற்றமாக இருக்க போது, உதயநிதி அவர்களுக்கு ஒரு மாற்றமாக இருக்க போது, அவ்வளோதான். குடும்பத்துக்குள்ளேயே அந்த பிரச்சனை இருக்குன்றீங்க? அவ்வளோதான், இதுதான் வந்து நடக்க போகுது. துரைமுருகன் அவர்களை எப்படியும் ஓரம் கட்டிடுவாங்க, கதிரநந்த் அவர்களையும் எப்படி ஓரம் கட்டிடுவாங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேரால் தான் வந்து மற்ற சீனியர்ஸ்க்கு வந்து பெரிய பிரச்சனைங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. பட் என்ன நடக்குதுன்னா சீனியர்ஸை மொத்தமாகவே ஓரம் கட்டுறாங்க. உதயநிதி அவர்கள் வந்து சீனியருக்கு கீழே இருக்கக்கூடாது, அவருக்கு கீழே புதுசாக ஒரு கட்டமைப்பு உருவாகணும் அப்படிங்கிறது தான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. ஏன்னா சீனியர்ஸ் கீழே வந்து உதயநிதி இருந்தார் அப்படின்னா சீனியர்ஸ் சொல்கிறதையும் கேட்க வேண்டிய நிலைமைக்கு வரும், இவர் சொல்கிறத யாரும் கேட்க மாட்டாங்க. அதனால எல்லாரையும் ஓரம் கட்டணுங்கிற அந்த ஒரு ஐடியாவில் போயிட்டுருக்காங்க. அதுதான் நடந்துகிட்ருக்கு இன்றைக்கி திமுகவிலையும். இல்லை, இப்போது ஒரு படத்தில் வந்து ஒரு விஷயம் இருக்கும், ஒருத்த வந்து கதை தட்டுவான், என்னென்னு திறந்து பார்த்தா அண்ணன் வேலை கிடச்சிருச்சின்னு சாக்லேட் கொடுப்பான், ரெண்டாவது நாள் வந்து கதை தொட்டுவோம், என்னென்னு பார்த்தா எனக்கு பைக் வாங்கிட்டேன், அப்புறம் மூணாவது நாள் காரு, அப்புறம் ஒரு மாதிரி அந்த மாதிரியான ஒரு வளர்ச்சியாக தான் நம்ம உதயநிதியோட வளர்ச்சி அரசியலில் பார்க்க முடியுது. இப்போ இந்த வளர்ச்சி ரொம்ப ஆரோக்கியமான வளர்ச்சியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா, தமிழ்நாட்டுக்கும் சரி உங்கள் கட்சிக்கும் சரி? உதயநிதி அவர்கள் இன்னும் சொல்லப்போனால் 2019 தேர்தல் அப்போ ஸ்டாலின் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துருந்தார், என்னுடைய குடும்பத்திலேருந்து யாரும் அரசியலுக்கு வரமாட்டாங்க அப்படின்னு. ஆனால் அடுத்த 2 வருஷத்தில் 2021 உதயநிதி
சட்டமன்ற தேர்தலில் கலந்து கொண்டார். மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க அவர், மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. அவர் வந்து ஜெயித்தார், சட்டமன்ற தேர்தலில் ஜெயித்தார், எம்எல்ஏ ஆனார். அப்புறம் வந்து அவர் அமைச்சராக்கிறது மூலம் துணை முதலமைச்சராக்கிறதெல்லாம் வந்து முதல்வருடைய விருப்பம், அதில் வந்து நம்ம வந்து தலையிட முடியாது. பட் இது வந்து ஆரோக்கியமான ஒரு ஆரோக்கியமான முன்னேற்றமா அப்படின்னு பார்த்தா இல்லை அப்படிங்கிறது தான் நான் பார்ப்பேன். ஏன்னா எத்தனையோ சீனியர்ஸ் இருக்காங்க இன்னைக்கு பார்ட்டியில், எத்தனையோ சீனியர்ஸ் இருக்காங்க. துரைமுருகன் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கலாம், அவர் எத்தனை காலமாக இருக்கார். அவர் வந்து பல ஆண்டுகளாக வந்து திமுகவில் இருக்கார். இன்னும் சொல்ல போனால் எம்ஜிஆர் தான் தன்னை படிக்க வச்சாருங்கிறாரு. ஆனாலும் எம்ஜிஆர் கூப்பிட்டப்போ நான் போக மறுத்துட்டேன், திமுகவில் தான் நான் இருந்தேன் அப்படிங்கிறார். அவர் அப்படிப்பட்ட கொள்கை பிடிப்புள்ள நபர்களுக்கெல்லாம் இவங்க வந்து துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கலாம். ஆனால் திடீர்னு நேற்று முழைத்த காலன் போல வந்திருக்காரு உதயநிதி, அவருக்கு வந்து துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கறதுங்கிறது கம்ப்ளீட்டாக ஒரு குடும்பத்தின் பிடியில் தான் இந்த திமுக இருக்கும், நாங்கள் சொல்கிறது தான் வந்து சட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு கொத்தடிமை முறையை வந்து இவங்க வந்து திணிக்கிறாங்க அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். இப்போ துரைமுருகன் வந்து வயசாயிருச்சு இல்லை, அவரே ஒரு முறை ஸ்டாலின் என்ன வயசாச்சு, முதல்வராக இருக்கார் ஸ்டாலின், அவருக்கு என்ன வயசாச்சு. இல்லை இவர் துரைமுருகனே சட்டமன்றத்தில் சொல்லியிருக்காரு, எனக்கு இன்னும் எத்தனை காலம் உயிர் வாழ போகிறேன் அப்படின்ற மாதிரி அவர் வார்த்தைகள் பதிவு பண்ணியிருக்காரு. ஒருவேளை அந்த வயதின் காரணமாக வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா வயதின் காரணமாக முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலினும் பதவி விடணுமே, அவருக்கும் வயதாகிட்டு அவரும் பதவி விடணும். அவர் வந்து முதலமைச்சர் பொறுப்பை வந்து உதயநிதியை கொடுத்துடலாம், அவர் பதவி விளைவிக்கலாம், துணை முதலமைச்சர் பதவிக்கு வேற ஒரு யங்ஸ்டர் போடட்டுமே. ஏ கனிமொழின்னு ஒரு நம்பர் இருக்காங்க கட்சியில், கனிமொழி அவங்க எப்படின்னா வந்து அழகிரி அவங்களுடைய சப்போர்ட்ல தான் வந்து கனிமொழி அவர்களுக்கு பெரிய ஒரு பேக்கப் இருந்தது. இன்னைக்கு அழகிரி அவர்கள் அவருடைய மகனுக்கு சிகிச்சை விஷயங்கள் சம்மந்தமாக அதில் கொஞ்சம் பிஸி ஆகிட்டதுனால இவங்களும் கட்சி விவகாரங்களில் பெரிய அளவில் தலையிடலை. ஸ்டாலின் அவர்களுக்கு பெரிய போட்டியாகவும் அவங்க வந்து இல்லை அப்படிங்கிறதான் பார்க்க முடியுது. ஏன்னா அவங்களே அதை வந்து பெரிய எடுத்துக்கலாம், போட்டியாக இல்லையா நான் தகுதி இல்லை நம்ம எடுத்துக்கலாம், போட்டியை அவங்களே எடுத்துக்கலாம், அவங்களே நான் வந்து போட்டியை இல்லைங்கிற மாதிரி தான் போகிறாங்க. அவங்க இதை பெரிதாக்குனா மட்டும்தான் வந்து சொல்லலாம், அவங்க வந்து எனக்கு இது என்ன ஆனாலும் பரவாயில்லைங்கிற ஒரு மைண்ட் செட்டில் போகிறப்போ இதை பற்றி பேசி யூஸ் இல்லை. திமுக ஆட்சி யாராவது விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னா உடனே அவங்க மேலே ஏதாவது வழக்கு பதிவு பண்ணுறது, அவங்க சிறையில் அடிக்கிறதுன்னு பண்ணுவாங்க. தொடர்ந்து நம்ம அந்த மாதிரி உதாரணம் நிறைய பேர் இருக்காங்க. இப்போது அந்த ரிஸ்கில் வந்து மோகன்ஜி வந்து வந்துட்டாருன்னு சொல்லி ஒரு சைடு சில தரப்பு மக்கள் பேசிட்டு இருக்காங்க. இயக்குனர் மோகன் அவர்களை எங்கே அரெஸ்ட் பண்ணாங்க, பட் எங்கே கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற தகவல் இப்போ வரைக்கும் இல்லை. அவர் சம்மந்தப்பட்ட வழக்கில் பாமக சார்பாக வழக்கறிஞர் பாலு அவர்கள் ஆஜராவார் அப்படிங்கிற தகவல் மட்டும்தான் வந்திருக்கு. மற்றபடி அவரை எங்கே வச்சுருக்காங்க, என்ன விசாரணை பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு எந்த தகவலையும் இதுவரை காவல்துறை வெளியில் மேபி ஈவினிங் ஒரு நைட் டைமில் வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி நான் இங்கே கூட்டிகிட்டு போய் விசாரித்தோம் இதெல்லாம் அவர் சொன்னார் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். திமுக அரசுக்கு எதிராக யாரெல்லாம் விமர்சனம் பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் கைது செய்கிறாங்கன்னா செய்யத்தான் செய்வாங்க. அவங்களுக்கு வந்து அரசுக்கு எதிரான குரலே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு சர்வாதிகார போக்கு கொண்ட அரசாக தான் இன்னைக்கு டிஎம்கே கவர்மெண்ட் இருக்குது. யார் வந்து கவர்மெண்ட்டை விமர்சித்தாலும் உடனே அவங்க மேலே வந்து ஒரு வழக்கு பதிவு பண்ணணும், அடுத்து குண்டா சட்டம் போடணும், அப்படியே உள்ளே ஜெயிலில் தூக்கி வைக்கணும். இதுதான் வந்து அவங்களுடைய ஃபார்மாலிட்டியாக கொண்டு போகிறாங்க. அப்படிங்கிறப்போ இதைத்தான் வந்து ஹைகோர்ட் கேள்வியை கேட்டாங்க, உங்களுக்கு எதிராக யாருமே கருத்து சொல்லவே கூடாதா, ஏன் வந்து குண்டர் சட்டத்தை தேவையில்லாமல் பயன்படுத்துகிறீங்கிறதான் ஹைகோர்ட் கேட்டது. பட் ஸ்டில் அதை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்கிறாங்கன்னா இந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து அடுத்தவங்க யார் வந்து குற்றம் சொன்னாலும் சரி, அவங்க மேலே குற்றம் சொன்னாலும் இல்லை அவங்க தவறுகளை சுட்டி காட்டினாலும் அதை ஏற்கக்கூடிய மனப்பக்குவம் இல்லை அப்படிங்கிறதான் சொல்ல முடியும். ஆனால் மோகன்ஜி வந்து குற்றம் செய்யலை, அவதூறு பரப்பியிருக்காரு அப்படின்னு தானே அவர் மேலே குற்றச்சாட்டு. அவதூறு பரப்பியிருந்தாலும் இது கைது செய்யப்பட வேண்டிய விஷயமே இல்லை. இது வந்து அவர் வந்து பழனி பஞ்சாமிரதத்தில் வந்து இந்த மாதிரி கலப்படம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா அந்த பழனி கோவில் நிர்வாகத்திலிருந்தே வந்து அவங்களுக்கு பதில் கொடுக்கலாம். ஃபேக்ட் செக்னு ஒரு அமைப்பு வச்சுருக்கீங்க, அந்த ஃபேக்ட் செக் அமைப்பை வச்சுக்கிட்டு நீங்களே ஒரு பதில் கொடுத்துருக்கலாம். ஃபேக்ட் செக் அமைப்பு சார்பாக எத்தனை பதில்கள் வந்திருக்கு, அத்தனை பேர் மேலேயும் நடவடிக்கை எடுத்திருக்கீங்க இல்லையே. ஃபேக்ட் செக் அமைப்பு மூலமாக ஒரு பதில் கொடுத்துருக்கலாம், நீங்கள் இந்த மாதிரி மோகன் அவர்கள் சொல்கிறது தவறு, அவர் சொன்ன விஷயங்கள் தவறு அப்படின்னு சொல்லி ஒரு பதில் கொடுத்துட்டு அதோடு முடிச்சிருக்கலாம் விஷயத்த. இப்போ அவர் கைது பண்ணதுனால என்ன ஆகுது அப்படின்னா இது வந்து இன்னும் திமுக அரசுக்கு மீதான அதிருப்தி இன்னும் அதிகப்படுத்தும்னு நான் பார்க்குறேன். ஏன்னா அவங்களுக்கு எதிராக யாருமே பேசக்கூடாதுன்னு நினைக்கிறது அவங்களுக்கு எதிராக தான் பேச வைக்கும் மக்களும். இப்போ மோகன்ஜி வந்து பிஜேபியோடைய ஆதரவாளர் அப்படின்ற ஒரே காரணத்தினால இவங்க டார்கெட் செய்யப்படுறாரா இல்லை வேற எதுவும் உள்நோக்கம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பிஜேபி ஆதரவாளர்னு இல்லை, எல்லாருமே வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க டிஎம்கே கவர்மெண்ட். அவங்களுக்கு எதிராக யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்க எல்லாருமே அரெஸ்ட் பண்ணுறாங்க. இது பிஜேபி ஆதரவாளர் அதிமுக ஆதரவாளர் அப்படிலாம் பார்க்குறதே கிடையாது. அவங்களுக்கு எதாவது குரல் இருக்கக்கூடாது இந்த நேரத்தில். அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக பதவியேற்கக்கூடிய இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திட்டு இருக்காங்கிறப்போ இந்த நேரத்தில் கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக ஒருத்தரும் பேசக்கூடாது. அப்படி பேசுகிறவங்க எல்லாரையும் தூக்கி உள்ளே வைக்கணும், இதுதான் வந்து அவங்களுடைய ஒரே குறிக்கோளாக போயிட்டுருக்கு.
ஸோ அதனால் ஒரு எதிர்ப்பு இல்லாத நிலையில் உதயநிதி துணை முதல்வர் ஆகிறார் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறது பார்க்குறாங்க, அவ்வளோதான். அப்போது உதயநிதிக்கு வந்து அடுத்த ஒரு பதவி உயர்வு கொடுக்க போகிறோம், அதனால் இவர் பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பாக அந்த ஒரு பிம்பத்தை தான் கட்டமைக்க போகிறோம். அப்போ இதே கான்செப்ட் தான் நம்ம சவுக்கு சங்கருக்கும் அப்ளையா? கண்டிப்பாக. ஓகே, இதே கான்செப்ட் தான். கிட்டத்தட்ட என்ன சொல்லணும்னா, இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிர்ப்பே இல்லை, இந்த கவர்மெண்ட் மேலே யாருமே எதிர்ப்பு காட்டலை, உதயநிதி அவர்களையும் யாரும் எதிர்க்கலை அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு உதயநிதி அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கணும். இதுதான் வந்து அவங்களுடைய கான்செப்டாக போயிட்டுருக்கு. இதை ப்ராசஸ் பண்ணுறதுக்காக தான் யாரெல்லாம் அகேன்ஸ்டாக பேசுகிறாங்களோ அவங்க எல்லாரையும் தூக்கி வைக்கிறாங்க, உள்ளே வைக்கிறாங்க. ஆனால் நம்ம ஒரு விஷயத்தில் கவனிச்சதாகணும், அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது ரொம்ப வலுவான ஒரு எதிர்கட்சியாக திமுக செயல்பட்டுது. ஆனால் இப்போ திமுக ஆட்சியில் இருக்கும்போது எதிர்கட்சியாக செயல்படக்கூடிய அதிமுக வந்து ஒரு சோறு நிலையில் இருக்கிறதா ஒரு பார்வை இருக்குது. ஆனால் இந்த இடத்த ஃபில் பண்ணுற மாதிரி தான் இப்போ சவுக்கு சங்கராக இருக்கட்டும், கிஷோர் கேசாமி, மாரிதாஸ், சாட்டி துரைமுருகன் சொல்லி இவங்க மாதிரி ஆட்கள் வந்து களம் காண்றாங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, அதிமுக எதுக்காக அந்த வலு இழந்துருச்சு, என்ன ரீசன்? இல்லை, அதிமுக எங்கேயுமே வலு இழக்கலை. அதிமுக அவங்களுடைய போராட்டங்கள் நடத்திட்டு இருக்காங்க. என்ன சொல்ல போனோம்னா, மாவட்டம் ரீதியாக ஒவ்வொரு இடத்துலையும் தனித்தனி போராட்டங்கள் போயிட்டு தான் இருக்குது. எங்கேயுமே வந்து அவங்க வந்து போராட்டங்களை கைவிடலை, அரசுக்கு எதிரான நிலைப்பாடுகள்லாம் கைவிடலை. இன்னும் சொல்ல போனோம்னா, ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட அண்ணா அந்த விழாவில் கூட, அண்ணாவுடைய பிறந்தநாள் விழாவில் கூட சி வி சண்முகம் அவர்கள் திமுக அரசாக கடுமையாக சாடினதெல்லாம் வந்து இப்போவும் பேசப்பொருளாக இருக்குது. அதுக்கு வந்து ஆர்எஸ் பாரதி அவர்கள் கடுமையான விமர்சனங்கள்லாம் ட்விட்டரில் வச்சுருந்தது பார்க்க முடிஞ்சது. ஸோ இதெல்லாம் வந்து நடந்துட்டு தான் இருக்குது. அதிமுக தரப்பில் திமுக எதிர்ப்பை வலுவாக தான் வச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா ஊடகங்களில் அது பெரிய அளவில் வெளிப்படலை, ஊடகங்கள் வந்து அது மறைக்கிறாங்க அப்படிங்கிறதுனால அது வந்து பெரிய அளவில் வெளியே வரலை அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். மற்றபடி அதிமுக அவங்களுடைய வேலையை சரியாக தான் செஞ்சிட்ருக்காங்க. அது வந்து ஊடகங்களில் வெளிவரலை, ஊடகங்களில் வெளிவராது அப்படிங்கிறதுனால மக்களுக்கு அது தெரியாமல் போயிடும்னு அர்த்தம் இல்லை. மக்களுக்கு வந்து சோஷியல் மீடியாவில் இன்றைக்கி எத்தனையோ வீடியோஸ் போயிட்டுருக்கு சோஷியல் மீடியாவில், ஊடகங்கள் மறைப்பதனால அது வந்து மக்களுக்கு தெரியப்பட போவதில்லை அப்படிங்கிறது அது ஏற்க முடியாத ஒரு விஷயம். அப்போ திமுகவை தாண்டி எந்த ஒரு விஷயமும் வெளில வந்துடக்கூடாது, திமுக சம்மந்தப்பட்டு எந்த ஒரு திமுக அகேன்ஸ்டாக நீங்கள் வந்து ஒரு நியூஸ் போட்டாலே உடனே டிஐபிஆர்லேருந்து ஃபோன் வந்துடும். நீங்கள் எப்படி இந்த நியூஸை போடலாம் அப்படின்னு ஃபோன் பண்ணி உடனே மிரட்டுறாங்க டிஐபிஆர் செக்ஷன்லேருந்து. அதுக்காகவே அந்த நியூஸை போட்ட உடனே அதை டெலிட் பண்ணுறாங்க பல மீடியாக்கள். ஓகே, நான் நிறைய நியூஸ் பார்த்துட்டேன் இது மாதிரி. அது ஏன் மிரட்டுறாங்க அப்படிங்கிறதுக்கான எந்த விளக்கமும் கொடுக்கப்படல. ஆனால் நிறைய ஜேர்னலிஸ்ட் கிட்ட கேட்டப்போ மிரட்டுறாங்க, மிரட்டுறதுனால தான் நாங்கள் வந்து நீக்க வேண்டியதாக இருக்குது அந்த நியூஸ் அப்படிங்கிறாங்க. இத்தனைக்கும் ஒரு நியூஸில் ஆனாரில் போயிட்டுருக்க நியூஸே உடனே ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லி அடுத்த நியூஸ்க்கு ஜம்ப் ஆகிறாங்க அப்படிலாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு அகென்ஸ்டாக என்னெல்லாம் நியூஸ் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அதெல்லாம் வரக்கூடாது, அதெல்லாம் நீங்கள் போடாதீங்கன்னு சொல்லி ஊடகங்களை மிரட்டும் தோணில் தான் அவங்க வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக பிரதர், நீங்கள் சொன்ன மாதிரி திமுகவுடைய இந்த சர்வாதிகார ஆட்சியை மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. மக்கள் மத்தியில் உங்களை மாதிரியான ஆட்கள் கொண்டு போய் சேர்த்தா தான் அவங்களுக்கு தெரிய போகுது. எங்களோட இணைந்து பல்வேறு கேள்விகளுக்கு மிக சிறப்பாக பதில் கொடுத்ததுக்கு நன்றி பிரதர். நன்றி.